இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று சொன்னது போல் எலும்புச் வைத்து தாந்திரிக முறைப்படி பண்ணி தீய விஷயங்களை எடுத்து நற்பலன்களை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய பரிகாரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு மிக சிறந்த வெற்றிகரமான ஆண்டாகமையட்டும் அப்படின்னு சொல்லி என் தாய் காலியை வேண்டி உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும் அதே போல் வந்து இந்த பரிகாரங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்களே செஞ்சு நீங்களே உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணுங்கள் ஜோதிடர் என்பவர் அனுமானிப்பவர் தான் அனுகிரகம் செய்கிறது சுவாமி தான் சுவாமி மேலே என்றைக்குமே எவ்வளோ உயர்வானாலும் மறக்காதீங்க கடவுள் நம்மளை காப்பாற்றுறதுக்காகவே இருக்குது நம்ம தான் சில நேரங்களில் கடவுளை மறந்துடுறோம் ஸோ கடவுளை மறக்காதிங்க எக்காலத்தை கொண்டும் கடவுளை மறந்துடாதீங்க இறைவனுக்கு மீறி யாருமே கிடையாது அதனால் இறைவனை மட்டும் நம்புங்க ஜோதிடரையோ அதே போல் வாஸ்து இதெல்லாம் கூட சுவாமி தான் உங்களுக்கு ஒரு இதாக இருப்பாங்கன்றது தான் எதார்த்த உண்மை இப்போது இந்த எலுமிச்சம்பளம் விஷயங்கள் என்ன இந்த எலுமிச்சம்பளம் அப்படின்னு சொன்னாலே சில பேர் வந்து அவங்களுக்கு அதோட சக்தி புரியாது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காளி கோயிலுக்கு போனாலும் சரி அதே போல் ஒரு கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு போனாலும் சரி இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போகும்போது அம்மன் கோயிலுக்கெலாம் போகும்போது நம்ம போய் ஒரு எலும்புச்சம்பளம் மாலை போடுறதுங்கிறது ஒரு வழக்கம் அப்போது அந்த பழத்தோட தாற்பரியத்துக்காக தான் சொல்கிறேன் அதோடய ஆக்சுவல் பவர் என்னென்னா பழத்துக்கு எப்பயுமே ஒரு டெண்டன்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு வைப்ரேஷனோ ஒரு அதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷனோ அதை அட்ராக்ட் பண்ணுங்க அட்ராக்ட் பண்ணும் அதே போல் அதையே நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகும்போது அந்த தெய்வ ஆகர்ஷணத்தையும் ஆகர்ஷணம்னா வரவழைக்கிறதையும் அந்த எலுமிச்சம்பளம் வந்து ஜாஸ்தியாகக்கும் இந்த விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதை நம்ம பாசிட்டிவிட்டிக்காக நம்ம இப்போ இதை யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த எலுமிச்சம்பளம் விஷயம் என்னென்னா டெய்லி ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த பூஜையை நீங்கள் செய்ய போகிறீங்க இதுக்கு புது எளிமையான மெத்தட் தான் நான் உங்களுக்கு போகிறேன் ஆனால் பவர்ஃபுல்லான மெத்தட் இதுக்கு நீங்கள் எப்பயுமே இந்த விஷயங்கள் தெய்வ ஆகர்ஷணம் இந்த தெய்வத்தை வந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர்றது சில தீய விஷயங்கள் உங்களை விட்டு போகிறதுக்கு அதை வந்து இதில் வந்து நீங்கள் முதல் பங்கு வ வகிக்கிறது யாருன்னா உங்கள் குல தெய்வம் தான் இந்த குல தெய்வம் இல்லாதவங்க வீட்டில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்குங்க அப்போது இது ஒன்றுங்க ரெண்டாவது வந்து கிரக கிரக சேர்க்கைகள் அந்த நேர காலங்களில் வரும் பொழுது என்னதான் வழிபாடுகள் பண்ணாலும் சில விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஜாதகத்தை பார்த்துன்னு இந்த தாந்திரிக விஷயங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் அடையலாம் அப்படி தான் நிறைய பேர் வந்து நிறைய பலன் அடைகிறாங்க இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கன்சல்டேஷன் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு இதையும் பண்ணும்போது இன்னும் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இந்த எலுமிச்சம்பளத்தை டெய்லி காலையில் எடுத்து வச்சுக்கணும் இந்த டெய் டெய்லி காலையில் எடுத்து வச்சுட்டு விநாயகர் வழிபாடு பண்ணணும் இந்த விநாயகர் வழிபாடு நம்ம முன்னாடியே நிறைய நிகழ்ச்சிகளில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இந்த புது வருஷமாக இருக்கிறதுனால ஒரு தடவை நம்ம சொல்லிடலாம் நீங்கள் செய்ய வேண்டியதை வந்து வக்ரதுண்டாய கணபதியை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் நினச்சுன்னு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அதே போல் ரெண்டாவது இதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லும் போது கையில் எலுமிச்சம்பளம் கையில் இருக்கணும் சரிங்களா இந்த எலுமிச்சம்பளத்தை கையில் வச்சுக்கோங்க இது ஒரு எலும்புச்சம்பளம் கையில் வச்சுக்கோங்க இந்த வலது கையில் வச்சுக்கோங்க இன்னொரு எலுமிச்சம்பளத்தை இடது கையில் வச்சுக்கோங்க சரியா இதை நீங்கள் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ரெண்டு கையில் ரெண்டு ஏழு சம்பளம் இருக்கணும் ஓம் வக்ரதுண்டாய ஹோம் ஸ்வாகா ஓம் வக்ரதுண்டாய ஹோம் ஸ்வாகா ஓம் வக்ரதுண்டாய் இந்த நூற்றி எட்டு தடவை செய்கிறீங்க இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்னென்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்றத மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்து பேர் இப்போது எக்ஸாம்பிள் காளிகா காளி தான் உங்கள் குலதெய்வம்னா ஓம் காளிகாயை செரிகா பராக் இல்லை உங்களுக்கு ஐயனார் தான் குலதெய்வம் அப்படின்னா ஐயனார் செரிகா பராக் இதை வந்து ஓம் ஐயனார் செரிகா பராக் இந்த மாதிரி அந்த குலதெய்வ பேரையும் அதில் சேர்த்துண்டு இதை நீங்கள் செய்யலாம் இதுக்கப்புறம் இல்லை உங்கள் குலதெய்வ வழிபாடே உங்களுக்கு அந்த பாட்டுகள் இருக்குது நீங்கள் கூப்பிட்ற மொ மெத்தட் இருக்குன்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எலுமிச்சம்பளத்தை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த இஷ்ட தெய்வம் வழிபடுறீங்களோ எக்ஸாம்பிள் உங்கள் ஜாதகப்படி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க முறைப்படி இல்லை நாங்கள் வீட்டில் அந்த மாதிரி எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இஷ்ட தெய்வத்தை யார் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கும் நிறைய நற்பலன்கள் நடக்குதுங்கிறது யதார்த்த உண்மை சில பேர் உபாசனா தெய்வம்னு சொல்லுவாங்க அது உபாசனா தெய்வமாக நீங்கள் இருக்க வழிபடக்கூடாது ஒரு பக்தனாக தான் நீங்கள் வழிபடணும் அந்த மாதிரி இஷ்ட தெய்வத்தையும் ஜாதக ரீதியாக தாந்திரிக ரீதியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது அதை நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்தாலும் அதையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் அப்படின்னும் போது அந்த இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வாராகி மன இஷ்ட தெய்வம் வழிபடுறீங்கன்னா ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமஸ்துதே ஓம் அஷ்டலட்சுமி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லணுங்க இந்த நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இது எப்போ ஆரம்பிக்கணும் பஞ்சமி திதியில் ஆரம்பிக்கலாம் அமாவாசையில் ஆரம்பிக்கலாம் பௌர்ணமியில் ஆரம்பிக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் பண்ணணும் அஷ்டமிலையும் ஆரம்பிக்கலாம் ஸோ இதை நீங்கள் செய்யும்போது இந்த இடது கையில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பளத்தை என்ன பண்ணுங்கன்னா ரெண்டாக அறுங்க ரெண்டாக அறுத்துட்டு புது குங்குமம் எடுத்துக்கோங்க இந்த குங்குமத்தை தடவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வீட்டு வாசலில் நிலைக்கு வெளியே இல்லை அது வைக்க முடியாத சூழ்நிலை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னா வீட்டுக்குள்ளே உங்கள் இதில் உள்ளே என்ட்ரி ஆகிற இடத்துல இந்த ரெண்டு எலுமிச்சம்பளத்தை தரையில் வைக்காமல் அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா ஒரு இது வச்சுக்கோங்க ஒரு மண் இது வச்சுக்கோங்க மண் சட்டி விளக்கு வச்சுக்கோங்க அந்த சட்டிக்குள்ளே இதை வச்சுருங்க இதை வச்சுக்கோங்க அதே போல் வலது கையில் இருக்கிறத சுவாமி கிட்டே வைங்க சரிங்களா இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது பண்ணுறத வந்து மூணு நாள் அதில் இருக்கணுங்க இந்த மூணு நாள் கழித்து நீங்கள் வந்து இதை எடுத்து ஜூஸ் பண்ணியும் இல்லைன்னா வீட்டில் வந்து ஏதாவது உணவில் வந்து கலந்துருங்க இதே போல் டெய்லி நீங்கள் செஞ்சுட்டே வரணும் இப்போ உங்கள் கையில் என்ன இருக்கும் இந்த இதில் இடது கையில் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் செஞ்சால் போதும் அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டாவது நாள் மட்டும் செய்யணும் மிச்சம் இருக்கிறது அந்த இது காஞ்சி போச்சுன்னா இதை வந்து கால் படாத இடத்துல போட்டு தூக்கி போட்டுருங்க அது வந்து என்னென்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் அதை எடுத்துரும் சரிங்களா இதை நம்பிக்கையோடு செய்யுங்க இது மூலம் இந்த வலது கையில் இருக்கிறத டெய்லி அந்த இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் செஞ்சுட்டே வாங்க இந்த நேரத்தில் வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைம் இருந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா அஞ்சு நாள் இந்த பிரயோகங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கும்போது இந்த இந்த பிரயோகத்தை நீங்கள் செஞ்சுட்டே என்ன என்னாகும்னா தீய சக்தியை தடுத்து நிறுத்தும் அதே போல் நல்ல சக்திகள் உங்களுக்கு ஆகர்ஷணமாகும் இது நீங்கள் பண்ணும்போது உறுதியாக சொல்கிறேன் இந்த பிரயோகத்தை சந்தோஷமாக செய்யும்போது அதிகாலை வேலையில் வச்சுக்கோங்க இல்லை அதிகாலை வேலை என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் ஆறு டு ஏழுங்கிறது டெய்லி பண்ணுங்கள் இல்லை அதுவும் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா எட்டு டு ஒம்பது வச்சுக்கோங்க இல்லைங்க நான் பா கும்பிடவே முடியாதுங்க இதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது நான் வெளியில் இருக்கேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது வந்து ரீசன் சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சில பேர்லாம் வெளியாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இதை மேனைக்கிட்ட செய்கிறவங்க இருக்காங்க பட் சில நேரங்களில் நான் செய்ய முடியாதுன்னு நீங்கள் ரீசன் சொல்கிறவங்களா இருந்தால் அப்படி ரீசன் சொல்கிறவங்களுக்கு மனசுலையாவது இதை நினச்சிக்கணும் ஆனால் இந்த இதை முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் பண்ணும்போது இந்த ரீசன் சொல்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இதை இது கடைசியாக நீங்கள் முடிச்சுட்டு நல்லபடியாக மாற்றங்கள் நாற்பத்தெட்டு நாள் வரும்போது ஒரு நாற்பத்தெட்டு இதை எடுத்து எலுமிச்சம்பளத்தை எடுத்து நாற்பத்தெட்டு மாலையாக கோர்த்து கண்டிப்பாக எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எக்ஸப்ட் சவுதி இந்த மாதிரி கண்ட்ரீஸில் மட்டும்தான் கோயில் இருக்காது அது இல்லாமல் மித்த நாடுகளில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு அந்த எலுமிச்சம்பளத்தை சாத்துங்க இல்லை நான் சவுதியில் இருக்கேன் வேறு கண்ட்ரீஸில் இருக்கேன் அங்கே கோயிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க இது நல்லபடியாக மாறினதுக்கு பின்னாடி என்னைக்கு நீங்கள் வந்து ஊருக்கு வரீங்களோ அப்போ நீங்கள் பண்ணலாம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக இந்த பிரயோகம் பண்ணலாம் இப்போ வீட்டில் டெய்லி பூஜை பண்ணுறவங்களுக்கு இது என்ன பண்ணணுன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜைகள் முடியும் போது உணர்விங்க உங்களை சுற்றி தேவதைகள் வரும் தேவதைகள் வரும்னா அந்த உணர்வுகள் வந்து சில பேர் வந்து வீட்டில் வந்து கா இதாக கும்பிட்றவங்களா இருப்பாங்க கருப்பண்ண சுவாமியை கும்பிட்ற குலதெய்வத்தில் இருக்கவங்க இருப்பாங்க சில பேர் ஐயனார் வச்சு கும்பிட்றவங்க இருப்பாங்க அப்போது அந்த உணர்வு ரீதியான விஷயங்கள் நீங்கள் உணர முடியும் அப்போ நீங்கள் என்ன பயந்துக்கக்கூடாது அப்படின்னா அஜிஜோ நம்ம வீட்டில் வாஸ்து சரியில்லையோ இங்கே படுத்ததுனால இப்படி இருக்கோ அப்படிலாம் குழம்பாதீங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும் தெய்வம்லாம் வந்து எங்கே நீங்கள் வச்சு கூப்பிட்டாலும் வந்து காப்பாற்றுறது தான் தெய்வம் ஸோ அதனால் அந்த குழப்பம் வேண்டாம் இந்த பிரயோகங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு பாசத்தோட சில நேரங்களில் அந்த அதிர்வுகள் உங்களுக்கு புரியும் இந்த தண்ணி டெய்லி நீங்கள் அந்த இதுக்கு வைக்கும்போது தண்ணி வைக்கணும் அதே போல் அதுக்கு இது வைக்கணும் நைவேத்தியம் வைக்கணும் இதை நீங்கள் அந்த தண்ணி வைக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணியை பகிரு பருகுங்க இந்த தண்ணியை பருகும் போதும் இதை நீங்கள் கண்டிப்பாக உணரலாம் அது இனிக்கும் அந்த தண்ணி வந்து இனிக்கும் மனம் கமலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இதை நீங்கள் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏற்படுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே நாளைக்கு நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் ஒரு கேஸ் அதே மாதிரி அரசாங்கத்தினால தொந்தரவு அரசாங்கத்தினால தொந்தரவுனால் நீங்கள் செய்த தவறுனாலேயோ நீங்கள் செய்த தப்புனாலேயோ ஒரு வழக்கோ இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகளில் இருக்குது அதுலேருந்து நான் இப்போ உணர்ந்துட்டேன் என் தப்பை உணர்ந்துட்டேன் இல்லை என் தவறை உணர்ந்துட்டேன் இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருந்தீங்கன்னா நாளைக்கு நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பயனுள்ள தகவலாக இருக்கும் நன்றி வணக்கம் அன்பர்களே